ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆக்சுவலி நம்ம தொடர்ந்து ஒரு 1 வீக்காக வந்து என்னுடைய ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளோ இன்கமிங் வருது, என்ன எதுன்னு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். எதனால் நான் இது போல் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன்னா, இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு இதுமாரி நான் போடலான்னு இருக்கேன். அப்போ 1 மந்தோட ரிப்போர்ட் வந்து யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஃபுல்லாக அவங்க நோட் பண்ணாங்கன்னா, உண்மையிலேயே ஆட்சன்ஸ்லேருந்து சம்பாதிக்க முடியுமா முடியாதா? தென் ஒரு சிலர் வந்து டோட்டலாகவே ஆன்லைன் நம்பி அவங்களுடைய மெயின் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க்குனா அவங்களுடைய மெயின் ஜாபெல்லாம் விட்டுட்டு வந்து ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நான் சொல்ல வர்றது தான் இந்த ரிப்போர்ட், ஓகேங்களா? ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும்தான் ஜென்யூனாக நமக்கு ஆன்லைன்லேருந்து ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு சோர்ஸ். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கான டுடே ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்துருவோம். எனக்கு வந்து 2.24 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து. சரிங்களா, ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், டிஸ்பிளேவில் 10:31 ஆகுது. எப்பயுமே நான் நைட்டில் தான் வீடியோ வந்து ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 12:10 தான் வந்து நமக்கு வந்து நாளைக்கான டேட்டில் வந்து இப்போ ஆட் ஆகும், அது வந்து க்ளோஸ் ஆகிட்டு. சரிங்களா, ஏன்னா நைட்டில் எடுக்கிறது தான் ஒரிஜினலாக இருக்கும். ஒரு சிலர் வந்து காத்திலே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ வந்தது இதுக்கு மேலே வரலன்னு சொல்லிட்டு ஃபேக்கான ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து டைம் ரொம்ப, அதாவது நைட்டு 12:10 வந்து மறுநாள் நைட்டு 10:00 லெவல் ஓ கிளாக் அந்தமாதிரி டைமில் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணுறதால ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து உங்களால் என்னால் ஷோ பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. நேற்றுக்கு பாருங்கள், 2.15 சென்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் நாள் வந்து எனக்கு வந்து $6 கிடச்சிது, பட் 2 டேஸ் வந்து $2 இந்தமாரி தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப சோர்ஸ் கம்மி தான், இது வந்து பெரிய அமௌண்ட்டு கிடையாது. பட்டு எனக்கே வந்து என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. கஷ்டப்பட்டு கண்டென்ட் போட்டு விசிட்டர் கொண்டு வந்து என்னென்னா பண்ணாலும் இன்கமிங் கிடைக்கல அப்படின்னும் போது ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த டவுன்லோடு கண்டென்ட்டு அவ்வளோதான் இருக்கும், வேறு என்ன சொல்கிறதுனா. ஸோ ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. ஓகே, லாஸ்ட் 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா $24.63 கிடச்சிருக்கு. திஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 10.39. ஆக்சுவலி என்ன ப்ரோ, லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து $24.63 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குவெஸ்டின் கேட்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கூகுள் ஆட்சன்ஸில் வந்து லாஸ்ட்டு 28 டேஸோடைய எவ்வளோ நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்கில் காட்டும். சரிங்களா, ஆனால் உண்மையாக இந்த மாதம் 28 நாளில் கணக்கு பிரகாரம் பார்த்தாச்சுன்னா $10.39 தான், ஓகேங்களா? அதாவது பாருங்கள், இங்கே ஒரு $2 இருக்கா, இப்போது $4 ஆச்சா. அப்போது ஆக்சுவலி இதில் இருக்க சென்ஸில் இது அக்யூரியஸாக அது கலெக்ட் பண்ணி தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1 டேஸ் இருக்குது, அதில் ஒரு $6 வந்தது. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் எனக்கு வந்து 10.39 வந்து காட்டுது. சரிங்களா, ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸில் வந்தது. லக் இருந்தால் அதாவது இன்னும் 3 டேஸ் போக இன்னும் வந்து 26 இல்லை 27 டேஸ்க்குள்ளே நான் எடுக்கிற ப்ராஃபிட்டு தான் எனக்கு பேலன்ஸ்லேருந்து இங்கே வந்து ஆட் ஆகும். சரிங்களா, இப்போ 1ஆம் தேதி வந்து எனக்கு $137 என்னுடைய பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆச்சு. திஸ் மந்த் இருக்குல்லையே அதில் இருக்கிற அமௌண்ட் வந்து இதில் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ளே இது எப்போனா அமௌண்ட் இங்கே வந்து டெபிட் ஆகிட்டு நம்மளுடைய மெயின் பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆட் ஆகிடும். சரிங்களா, தென் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ நண்பா, இங்கே பாருங்கள், இந்த பேஜ் வியூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதனால் நான் இதை சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் வியூ எனக்கு ஒரு நாளைக்கு கம்பல்சரி எப்படி பார்த்தாலும் 1000 பேர் என்னுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள், 1370, 1500. ஆக்சுவலி இப்போ நான் வந்து 10:33 தான் ஆகுது, நைட்டு 12:10 வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேன்னு ஒரு 200 பேர் கம்பல்சரியாக வந்துடுவாங்க. எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய சைடோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒரு நாளைக்கு 1000 விசிட்டர் வந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, அதுக்கு ஆடு கிளிக் பாருங்கள், 82 விழுந்திருக்குது. இதுவே வந்து ஒரு யூனிட் ஸ்டேட்டுனா, இப்போது அதர் கண்ட்ரிலேருந்து எனக்கு இந்த கிளிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எனக்கு $35 to $40 வரும். பட் டோட்டலாகவே எல்லா கிளிக்கும் இந்தியாவில் இருக்கிறதால ஒரு ப்ராஃபிட்டும் எனக்கு இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறதுனே எனக்கே ஒன்றும் புரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, என்ன சொல்கிறதுனா ஏதோ ஷேர் பண்ணணும்னு தோணுது, அதனால் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேவா? அடுத்து அப்படியே பாருங்கள், பேஜ் RBM அண்ட் CBC.
இது என்னைக்கு நமக்கு 10க்கு மேலே வருதோ அன்னைக்கு நமக்கு இன்கம் சோர்ஸ் உண்மையில நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ ஆர்பிஎம்ல வந்து 10 இருக்கு, கீழே வந்து சிபிஎஸ்ல 0.0 அதாவது 0.10 இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து 10% அதுலேருந்து, அதாவது 10 ஆர்பிஎம் வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு குவாட்டரை எப்படி சொல்றது பாதிக்கு பாதி கிடைக்கணும்னு சொல்லலாம், பாதிக்கு பாதினா கூட ஒரு 10% கிடைக்கும். அதனால தான் ஓகேங்களா, இப்போ பாருங்க 1.64 சென்ஸில் 0.0னா அதில் எங்கே சொல்றது ஒரு கிளிக்குக்கு 3 சென்ஸ் இந்த கணக்கில் தான் வந்திருக்கு நண்பா, 3 சென்ஸ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 3660 பேருக்கு வந்து வெப்சைட் வந்து இம்ப்ரெஷனுக்கு போயிருக்கு, அதாவது இம்ப்ரெஷன்னா ரெக்கமெண்டேஷனில் இவ்வளோ பேருக்கு வந்து போயிருக்கு சரிங்களா. அடுத்ததாக வந்து பேஜ் சிடிஆர், சிடிஆர்னா பவுன்ஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓ ப்ரோ வாட் இஸ் திஸ் பவுன்ஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் நீங்கள் வந்து கேட்கலாம். பவுன்ஸ் ரேட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரே ஐபி அட்ரஸில் பல டைம் வந்து ஆடை கிளிக் பண்ணி பார்த்தாலோ அல்லது திரும்பி 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 பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலோ இதனுடைய பேஜ் சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போது பேஜ் சிடிஆர் எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைட்டு எதுவும் கிடையாது, நமக்கு வர பேஜ் வியூம் ஆடுகளுக்கும் வந்து ஒரே டைமில் வராமல் வேறு வேறு டைமில், மோஸ்ட்லி என்ன நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருமே எதனா ஒரு டிராஃபிக் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ நானே கூட எல்லாமே யூடியூப் டிராஃபிக் தான் கொடுத்துட்ருக்குறேன். அதுபோல் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ டெலகிராம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்தமாரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு போடுவீங்க அது யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்து டக்குன்னு அந்த டைமில் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி சொன்னது இப்போ 10 செகண்ட்ஸ்க்குள்ளே 1000 பேர் டக்குன்னு கிளிக் பண்ணாங்கன்னா அந்த டைமில் பவுன்ஸ் ரேட்டிங் ஏறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே 10க்குள்ளே இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க பேஜ் சிடிஆர் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4-5 போஸ்ட் நான் போடுவேன் என்னுடைய சைட்டுக்கு சரிங்களா. அப்போது நான் டெக் கண்டென்ட் போட்டேன், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் டவுன்லோடு கண்டென்ட் போட்டேன், இந்தமாரி கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். பட்டு என்ன எக்ஸாக்டிங்காக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வீக்லி 1 டைம்ஸ் வந்து நம்மளுடைய ஆட்சன்ஸுடைய ஆர்பிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது ஒரு நாள் மட்டும் சரிங்களா. அந்த ஒரு நாளில் நமக்கு என்ன டாலர்ஸ் வருதோ அந்த டைமில் சடனாக திடீர்னு ஒரு $6 கிடைக்கிது, மற்றபடி ஆவரேஜாக அதாவது நமக்கு ஆர்பிஎம் வந்து ஒரு 6-7 இருந்தால் கூட ஆவரேஜாக 6-7 இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு நாளைக்கு $5 இருந்து $7 கிட்டத்தட்ட எடுக்கலாம். அப்படி வந்தால் கூட எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு போது, ஏன்னா மந்த்லி ஆனால் கம்பல்சரி $5 கூட ஓரளவுக்கு புஷ் பண்ணி எடுத்துடலாம், ஒரு $150 கிட்டத்தட்ட எடுத்துடலாம் போதுக்குமே. ஒரு 10,000 வந்தால் கூட மந்தானா போதாது, சம்டைம் இது எனக்கு போதுமானது. ஒரு சிலர் வந்து லேக் கணக்கில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பேஜ் வந்து 10,000 மேலே இருக்கும். ஏன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் $1,000 கிடச்சிருக்குன்னா அப்போ $10,000 கிடைக்கும், அப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க 10 நாளைக்கு $10 கிடச்சிச்சுன்னா $100 முடிஞ்சிடும், அப்போ மாதத்துக்கு $300 அவங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. இதுதான் பிளானிங் அங்க. அப்போது ஒரு நாளைக்கு 10,000 விசிட்டர் வந்து நம்மளுடைய வெப்சைட் என்னைக்கு அதாவது நம்மளால் எப்படி கொடுக்க முடியுதோ அதை யோசித்து பிளான் பண்ணி பக்கவாக அது எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்கமிங் சோர்ஸ் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க 10,000 பேர் விசிட் பண்ணணுமா, ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ பேர் விசிட் பண்ணாதான் நான் சொல்கிற கணக்குக்கு உங்களுக்கு ஓகே ஆகும், அது இந்தியாவுக்குள்ளே. ஆனால் இப்போது 1,000 பேஜு கூட உங்களுக்கு ஆர்கானிக்காக வருது, அதாவது ஆர்கானிக்காக கிளிக் பேஜுக்குள்ளே வந்து ஆர்கானிக்காக ஆடு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரோ உங்களுக்குலாம் ஆர்கானிக்காக வரலையே அப்படின்னு கேட்பீங்க, ஓப்பனாக சொல்லப்போனால் ஆர்கானிக்காக வர்றது நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 100 பேர் கூட இருந்துக்கெல்லாம் வரமாட்டாங்க, அந்த 100 பேரில் 5 பேர் ஆடு கிளிக் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஆர்கானிக்காக வர்றவங்க மோஸ்ட்லி டிராஃபிக் வந்து அவங்களுக்கு வெப்சைட்னா என்ன ஆடுனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதனால் யாரும் கிளிக் பண்ண மாட்டாங்க, இம்ப்ரெஷன் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால் ஆர்கானிக்கு கிளிக்ஸில் வந்தால் மட்டும்தான் இன்கமிங் சோர்ஸ் நல்லா இருக்குமா தவிர மற்றபடி டைரக்ட் கிளிக்கில் வர்றது சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே நமக்கு